தமிழ் சேர்ந்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, எப்படி எல்லாம் வந்து மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, முக்கியமா வந்து நம்மளை வந்து எப்படி எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க, இது நம்மளுக்கே தெரியாம நம்ம ஏமாறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து அந்த குழிக்குள்ள நம்ம விழுந்துகிட்டு இருக்கோம், அதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க புரோக்கர்கிட்ட வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ண உடனேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜஸ் எப்படி வரும் அப்படின்னா, வந்துட்டு உங்களுக்கு வந்து கால்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ கால்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. இல்லைன்னா இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் எஸ்எம்எஸ்ஸே வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதாவது என்னன்னா, ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் காலே வந்து அனுப்புவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஆனா இன்னும் சில பேர் வந்து பார்த்து அதை ஃபுல்லா பார்ப்பாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் விழுகுது, கரெக்டா வந்து இது ஃபுல்லா ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா, நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எங்களோட அக்யூரசியில வந்து கரெக்டா இருக்கும், நாங்க வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து கண்டினியூஸா வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இவ்வளவு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் கால்ஸ் மட்டும்தான் கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. இது வந்து ஒரு பெரிய லாஸ்ட்ல தான் கொண்டு போய் உங்களை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் சில, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க வந்து அதாவது என்னன்னா நாங்க வந்து டாப் லெவல்ல இருக்கோம், உங்க சார்பா வந்து உங்க அக்கௌண்ட கொடுத்தீங்கன்னா நாங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ஆன ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ அதுலயும் நீங்க ஏமாந்துடாதீங்க. இன்னொரு டைப் ஆஃப் ஆன ஸ்கேம்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல, அதாவது நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா பணத்தை கொண்டு போய் நீங்க கொடுத்தா போதும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய் நீங்க ஒருத்தர் போய் கொடுத்தா போதும். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து உங்களுக்கு 10,000 10,000 கொடுப்பாரு, 12 மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 10,000 கொடுப்பாரு. அது எப்படி அப்படின்னா, அவர் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க சார்பா வந்து நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்கேம் தான். ஏன்னா நீங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. சோ அதனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எம்எஸ் வரும். அதாவது இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பென்னி ஸ்டாக்கா இருக்கும், சின்ன லெவல்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபால இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து வரும். இந்த ஸ்டாக் நீங்க வாங்குங்க, ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 300 400 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சோ அந்த மாதிரியான ஷேர்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா லிக்விடிட்டிக்கு வந்து எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் வந்து பல பேருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அப்ப மட்டும்தான் அந்த ஸ்டாக் வந்து லிக்விடிட்டி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து ஏறவே ஏறாது. சோ அதனால அந்த மாதிரி ஷேர்ஸ்ல பென்னி ஷேர்ஸ்ல போய் வந்து போயிட்டு மாட்டிக்காதீங்க. இதுவும் வந்து ஒரு விதமான இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவும் இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல தான் இருப்பாங்க. சவுத் சைட்ல வந்து இருக்கிறது இருக்காங்க, பட் சவுத் சைட்ல ரொம்ப கம்மி, நார்த் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அவங்க பேசுற. பட் என்னன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லாவே தெரியும். சோ தமிழ்லயே பேசி உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க கொடுக்குற ட்ரையல் கால்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா ஹிட் ஆயிட்டு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அவங்க கொடுக்குற ட்ரையல்ஸ் காசு ஹிட் ஆயிட்டு நாங்க நீங்க ட்ரையல் எடுங்க, நீங்க ட்ரையல் எடுத்துட்டு உங்க கையில வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா ட்ரையல் எடுங்க, நீங்க கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பீங்க, ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுப்பீங்க, அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரியே கேட்பாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட இருந்து கால்ஸ் எடுப்பீங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா லாஸ் தான். ஓகே, இப்ப வந்து இவங்க வந்து சொல்றாங்க இந்த கால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடங்குது, அப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை எங்கதான் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட் போங்க, நிறைய கோர்சஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி ஜெனியூனான கோர்ஸா எடுத்து படிங்க. அதுலயே வந்து எப்படி அனலிஸ்ட் ஆகுறது, அனலிஸ்டுக்கு வந்து எந்த கோர்சஸ் படிக்கணும், சோ டெக்னிக்கலா வந்து நம்ம என்ன கோர்ஸ் படிக்கணும், ஃபண்டமெண்டலா இருக்கணும்னா என்ன கோர்ஸ் படிக்கணும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு எல்லா டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்லயே போய் நீங்க பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா வந்து ட்ரேட் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.